வடிகோலம் போட போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நார்மலாக சதுரமாக போட்டுடணும். போட்டுட்டு இங்கே சின்னதாக ஒரு ஸ்டெப் இப்படி போட்டுக்கோங்க. என்னோடய வீடியோஸில் நான் நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் நீட்டாக இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இங்கேருந்து இப்படி டைமண்ட் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இந்த படிக்கோலமே நிறைய மெத்தட் இருக்குது. இதே மாதிரி நாலு பக்கமும் போகணும். சுற்றி கோலம் அவளை எப்படி போட்டு போட்டுடணும். அழகாக இருக்கும். அந்த மாதிரி பார்டர் போட்டால் தான் கோலம் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான். எப்போ கோல குழாவில் போட்டாலும் கோலம் அவளை இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றி போடணும். இதே மாதிரி செம்மண் வச்சிடணும். இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு செம்மண் வச்சிடணும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பத்து கோடு குழாவிலே நிறைய வெரைட்டிஸ் போடலாம். நம்மளே நம்ம இஷ்டத்துக்கும் போடலாம். மார்கழி மாதம் 30 ரொம்ப அழகாக போடலாம். நம்ம நடுவில் ஒரு சின்ன கோலம் ஒன்று வச்சுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு அழகாக செம்மண் சின்னதாக இந்த மாதிரி வைக்கலாம். வேணும்னா இந்த கோலத்தை சுற்றியும் இப்படி வச்சுக்கலாம், சிறுசாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கோலம் போட்டாயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். பத்து கோடு போட்ட குழா இது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.